கர்நாடக மாநிலம் சார்பில் விளையாடி ஆசிய போட்டியில் தங்கம் வென்றாலும் நான் தமிழன் என்று கபடி வீரர் ஜீவகுமார் பெருமையுடன் கூறியுள்ளார். சீனாவில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆண்கள் கபடி அணியினர் தங்கப்பதக்கம் வென்றனர். இந்த அணியில் பங்கேற்று விளையாடிய தமிழக வீரர் ஜீவகுமாருக்கு மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பட்டாசுகள் வெடித்து பேண்டு வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வீரர் ஜீவகுமார், கன்னியாகுமரி மாவட்டம் தெக்குறிச்சி தனது சொந்த ஊர் என்றும், மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல போட்டிகளில் தமிழகம் சார்பாக விளையாடி வெற்றி பெற்ற நிலையில் தமிழக அரசு தனக்கு எவ்வித வேலையும் வழங்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். நான் தமிழ்நாடு காவண்டி 5 வருஷம் நான் தமிழ்நாடு காவண்டி நேஷனல் ஆடி இருக்கிறேன் கபடி போட்டியில். இதில் எனக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால கர்நாடகாவில் பெங்களூர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர்ல வேலை கிடைச்சிருந்தது. இந்நிலையில் கர்நாடகாவில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் வேலை வழங்கியதால் கர்நாடக அணிக்காக விளையாடி இந்திய அணியில் தேர்வு பெற்றதாகவும், தற்போது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜீவகுமார் கூறினார். கர்நாடக அணிக்காக விளையாடினாலும் நான் தமிழன் என்பது பெருமையாக உள்ளது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். கர்நாடகாவுக்கு செலக்ஷன் ஆகி கர்நாடகாவுக்காண்டி ஆடினேன், இதனால எனக்கு இந்தியா செலக்ஷன் ஆகி இந்த வட சிஸ்டர் ஏசியன் கேம்ஸ்ல நான் செலக்ஷன் ஆயிருக்கேன். அங்கே கர்நாடகாவில் செலக்ஷன் ஆனாலும் எனக்கு ஊர் தமிழ்நாடு தான். 2011 ஈரானில் நடக்கும் உலகக்கோப்பை கபடி போட்டியில் தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என்றும் ஜீவகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவர் சோலைராஜா தலைமையில் நடந்த இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவர் சுபாஷ் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர்.